ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, அறிவாளியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தை விட யாரையும் அறியாமல் காயப்படுத்திவிடக்கூடாது என்ற நோக்கமே சிறந்தது. சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே. அனுதினமும் வணங்கும் கடவுள் நான் இருக்கிறேன். அனைத்திலும் இருந்து நான் உன்னை காப்பேன். உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னோடு இருந்து நிச்சயம் அது வாழ வைக்கும். மனிதர்கள் உன்னை தனித்து விடும்போது உடைந்து போகாதே. நீ நினைக்காத இடத்திலிருந்து நான் உனக்கு உதவிகளை கொண்டு வருவேன். நீ விரும்பிய வாழ்வை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் தங்கமே. ஏன் உன் வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய்? ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் அனுமதியளித்துள்ளாய். யாரும் இல்லை என்று புலம்புகிறாய். அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறது. எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்தின் ஆரம்ப கட்டம். அதனால் யாரிடமும் எதிர்பார்க்காதே. உன்னிடத்தில் என்ன இல்லை? அறிவா, திறமையா, குணமா? இவற்றுள் உன்னிடத்தில் எல்லாம் கொட்டி கிடக்கிறது. நீ ஏங்கும் அன்பு யாரிடம்? உன்னை எல்லோர் முன் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக அவர்கள் அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய். அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகி போவதை என்னால் தாங்க முடியவில்லை. எது நிரந்தரம் என உனக்கு புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன். இனிமேல் அதை உன்னிடத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன். உன் கண்முன் போலியான அன்பு கொண்ட இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன். ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். அது நடக்கத்தான் போகிறது. உன் வாழ்வில் தொழிலில் சர்க்கல்கள் கஷ்டங்களை சந்தித்து உள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம். நாலு படி ஏறினால் இருபடி சறுக்கும். உன் இருபடி சறுக்கல் நாலு படி முன்னே செல்ல அவை தாங்கும் சக்தியாய் இருபடி நீ பின்னே வைத்துள்ளாய். அது தோல்வியில்லை என் தங்கமே. வெற்றி பெற்றவருக்கு தன் உழைப்பின் அருமை புரியும். ஆனால் பல தோல்விகளை பார்த்த பிறகுதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் கலங்காதே, அஞ்சாதே. நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. ஸ்ரீ சாய்பாபா என்கிற மகத்தான தெய்வீக அவதாரத்திடம் நம்பிக்கை வைப்பவன் அவ்வாறு வைத்து விட்டோமே என எந்த காலகட்டத்திலும் வருந்த வேண்டியது இல்லை, பின்னோக்கி நடக்க வேண்டியது இல்லை. நம்பிக்கை வைத்த ஒருவன் தன் சுபாவத்தில் உயர்கின்றான் என்பதையும் இந்த படிப்படியான முன்னேற்றம் பாபாவால் உறுதியளிக்கப்பட்ட உன்னத பலன்களை பெற வழிவகுக்கும் என்பதையும் அனுபவம் காட்டும். சில சமயங்களில் பாபா தம் பக்தனை எந்த பாதையில் இட்டு செல்கிறார் என்பதை மறைத்து விடுவது அவனுடைய நம்பிக்கையை திடப்படுத்தவே. தன்னிடம் தஞ்சம் புகுந்தவனை எந்த திக்கிலிருந்தும் தோன்றும் எந்த விதமான ஆபத்திலிருந்தும் காப்பாற்றுவதாக நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் என் தங்கமே. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.